24/7 விடியல் தெளிவான சமூக பார்வை. திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தது தென்காசி சங்கரன்கோயில் புளியங்குடி வரை திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தது. அது தற்போது தென்காசி மாவட்டமாக பிரிக்கப்பட்டு இரண்டு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு விட்டது. இரண்டு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. ஒன்றுபட்ட மாவட்டத்திற்கு அரசு தலைமை மருத்துவமனை என்று ஒன்று உண்டு. அது தென்காசியிலே இருந்தது. அது 200 மருத்துவ படுக்கைகள் உடன் கூடிய எல்லா வசதிகளையும் உள்ளடக்கிய ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் என்னென்ன வசதி இருக்குமோ அத்தனை வசதிகளையும் உள்ளடக்கியதுதான் அரசு தலைமை மருத்துவமனை. தென்காசி மாவட்டம் தனியாக பிரிந்த காரணத்தினால் அங்கு உள்ள ஜேடி இணை இயக்குநர் அவர்கள் அலுவலகமும் அந்த தலைமை மருத்துவமனையும் நம்முடைய மாவட்டத்தில் எங்கு வேண்டும் என்று பல பேர் போட்டியிட்டாலும் உங்கள் அப்பாவு முதல்வரை சந்தித்து நமது ஊருக்கு அருகில் இருக்கின்ற வள்ளியூர்லேயே அந்த தலைமை மருத்துவமனையை மாவட்ட தலைமை மருத்துவமனையை பெற்று வந்திருக்கிறேன் என்பதை நான் அன்போடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள 24/7 வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.